விஆர் நாலேஜ் டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் டாக்டர் ஜிஆர் தாமோதரன் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் காலேஜிற்கு அட்மிஷன் ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் ஜிஆர்டின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள அட்மிஷன் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல உள்ள ரெஜிஸ்டர் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய முழு பெயரையும் 10th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்களாகவே ஒரு பாஸ்வேர்டை இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாகின் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துலையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிவிட்டு லாகின் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறீங்களோ அந்த கோர்ஸ் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பே என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸுக்கான அமௌண்ட்டை செலுத்திய பிறகு பேமெண்ட் சக்ஸஸ்னு ஷோ ஆகும். அடுத்து இந்த இடத்துல உள்ள கெட் யுவர் அப்ளிகேஷன் ஹியர் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸுக்காக மற்ற ஏதாவது ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை என்றால் தேவையில்லை. அடுத்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமை இந்த இடத்துலையும் லாஸ்ட் நேமை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அப்பா பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அம்மா பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆனா பெண்ணா என்பதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியன் என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஸ்டேட் தமிழ்நாடு என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டியை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்காஸ்ட் என்னும் இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்பதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மதம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தாய்மொழி எதுவோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய நிரந்தர முகவரியை இந்த கட்டங்களில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவினுடைய ஃபோன் நம்பரை இந்த இடத்துலையும் அப்பா என்ன வேலை செய்கிறார் என்பதை இந்த இடத்துலையும் அப்பாவினுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு என்பதை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் மேலே கொடுத்துருக்கிற அட்ரஸில் தான் தற்போதும் இருக்கிறீர்கள் என்றால் இந்த இடத்துல உள்ள சேம் என்னும் டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் தற்போது இருக்கும் முகவரி வேறு என்றால் அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுக்கணும். அதற்கு நீங்கள் 10th எந்த போர்டில் படிச்சிங்க என்பதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 10th எப்போது பாஸ் பண்ணீங்க என்னும் வருடத்தை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் படித்த ஸ்கூல் நேமை இந்த இடத்துலையும் நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிங்க என்பதை இந்த இடத்துலையும் உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் நம்பரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு 10th என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் இருந்ததோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான டீட்டெயில்ஸை என்டர் பண்ண இந்த இடத்துல உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது போல் அனைத்து சப்ஜெக்ட் நேமையும் டைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் எடுத்த மார்க்கை இந்த இடத்துலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான மொத்த மதிப்பெண்களை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 10th உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு என்பதை இந்த இடத்துலையும் 10th மொத்த மதிப்பெண்களை இந்த இடத்துலையும் அதில் நீங்கள் வாங்கிய மொத்த மதிப்பெண்களை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய 12th டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். அதற்கு நீங்கள் 12th எந்த போர்டில் படிச்சிங்க என்பதை இந்த இடத்துலையும் 12th உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துலையும் நீங்கள் 12th எப்போது பாஸ் பண்ணீங்க என்னும் இயரை இந்த இடத்துலையும் எந்த ஸ்கூலில் 12th படிச்சிங்க என்பதை இந்த இடத்துலையும் எந்த மீடியமில் 12th படிச்சிங்க என்பதை இந்த இடத்துலையும் 12th சர்டிஃபிகேட் நம்பரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 12th உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுகள் இருந்ததோ அதை 10th டீட்டெயில்ஸ் எப்படி கொடுத்தீங்களோ அதே போன்று 12th கொடுத்துக்கோங்க. அடுத்து யூஜி டீட்டெயில்ஸில் யூஜி நீங்கள் ரெகுலரில் படிச்சிங்களா அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிங்களா என்பதை இந்த இடத்துலையும் யூஜியில் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க என்பதை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துலையும் எந்த வருடம் யூஜி பாஸ் பண்ணிங்க என்னும் இயரை இந்த இடத்துலையும் யூஜி எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜ் நேமை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து யூஜியில் Part 1, Part 2, Part 3 எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வாங்கினீங்க என்பதை இந்த கட்டங்களில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓவரால் பர்சன்டேஜை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு யூஜியில் எத்தனை செமஸ்டர் இருந்ததோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் யூஜி படித்த காலேஜ் அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க.
அடுத்து யூனிவர்சிட்டி நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது எழுதியிருந்தால் அதனுடைய டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய பிளட் குரூப்பை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்ல விருப்பப்படுறீங்களான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் அல்லது அவார்டு வாங்கியிருந்தால் அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களிடம் பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணுமானு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பஸ் வசதி வேண்டுமானு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கைண்ட்லி கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் என்னும் செக்பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்ட்ரி அப்டேட்டுன்னு ஷோ ஆகும். அடுத்து இந்த இடத்துல உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள அப்ளிகேஷன் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஷோ ஆகும், அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.